أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னைக்கு நம்மளுடைய அல்காலிக் சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா, அமல்களில் சிறந்தது எது. ஒரு முறை முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஒருத்தர் வந்து, யா ரசூலுல்லாஹ், அமல்களில் சிறந்தது எது அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதற்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மூன்று விஷயங்களை சொல்கிறாங்க. முதல்ல என்னென்னா, ஒரு அடியான் வந்து தொழுகையை வந்து அதற்குரிய உரிய நேரத்தில் தொழுவது. இரண்டாவது, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது. மூன்றாவது, அல்லாஹுக்காக போர் புரிவது. நம்ம மூணானத்தை சொன்னோம். மூணாவதாக சொன்னோம் பார்த்தீங்களா, அல்லாஹுக்காக போர் புரிதல்ங்கிறது அதுவே வந்து மிகப்பெரிய அமல் தான். அந்த அமல் வந்து கிடைக்கிறதே நம்மளுக்கு பெரிய விஷயம். அதை விட முன்னாடியே சிறந்தது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்க, பெற்றோருக்கு உபகாரம் செய்வது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கும் முன்னாடி என்ன சொல்கிறாங்க, ஒரு அடியான் வந்து தொழுகை அதற்குரிய நேரத்தில் தொழுகுவது. அப்போ அமல்கள்லேயே சிறந்த அமல்களில் முதல் இடத்த ரசூலுல்லாஹ் எதுக்கு கொடுக்குறாங்க, குறித்த நேரத்தில் தொழுகுவது. அப்போ தொழுகைங்கிறது நம்மளுடைய அடியான்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தாலா வந்து நம்மளை படைச்சதுடைய நோக்கமே வந்து நம்மளை வந்து வணங்குவதற்காக மட்டும்தான் அல்லாஹு தாலா நம்மளை படைச்சிருக்கிறான். அவனை வணங்குவதற்காக தான் படைச்சிருக்கான். அதுதான் நம்ம செய்யக்கூடிய தொழுகை. அப்போ அந்த தொழுகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹு தாலா வந்து இந்த குறித்த நேரத்தில் தொழுகுவதை பற்றி குரானில் சொல்கிறான். இரண்டாவது அத்தியாயத்தில் 239வது அத்தியாயம் வசனமாக அல்லாஹு தாலா சொல்கிறான், தொழுகையின் நேரம் வந்து எதிரி போன்ற ஏதேனும் ஒரு காரணத்தால் ஓரிடத்தில் நீங்கள் நின்று தொழ பயந்தால். எப்படி எல்லாம் சொல்கிறான் பாருங்கள், தொழுக நேரம் வந்துருச்சு, அப்போ கூட உங்களுக்கு பயம், எதிரி யாராவது வந்து உங்களை ஏதாவது பண்ணிடுவாங்களோ அப்படிங்கிற ஏதாவது ஒரு பயம் வந்துருச்சுன்னா கூட நீங்கள் என்ன செய்யுங்க, தொழுகை விட்டுருங்க, அப்புறமா தொழுகங்க. நல்லா சொல்லலை, மேலும் எல்லாம் சொல்கிறான் பாருங்கள், ஓரிடத்தில் நின்று தொழ நீங்கள் பயந்தால் நடந்து கொண்டேனும் அல்லது வாகனத்தின் மீது இருந்து கொண்டேனும் தொழுங்கள் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அல்லாஹ் நம்மளுக்கு அப்பவும் நீங்கள் குறித்த நேரத்தில் தொழுகாமல், எப்படி நம்மளுடைய எதிரி வந்தால் கூட குறித்த நேரத்தில் நீங்கள் தொழுகாமல் அப்புறமா தொழுங்க நல்லா சொல்லாமல் எப்படி சொல்கிறான், நீங்கள் நின்றுட்டோ இல்லை நடந்துட்டோ இல்லை வாகனத்தின் மேலே அமர்ந்து கொண்டேனும் நீங்கள் தொழுதுருங்க அந்த நேரத்தில் அப்படின்னு அல்லாஹு தாலா சொல்கிறான். அப்போ அந்த அளவுக்கு நம்மளுடைய நேரம் குறித்த நேரத்தில் தொழுகுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். மேலும் நம்ம அப்படி தொழுகிற மூலமாக நம்மளுக்கு என்ன நன்மைனா, அதை பற்றி ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. ஒரு மனிதர் இடத்துல சொல்கிறாங்க, சஹாபாக்கள் எல்லாத்தையும் வச்சுட்டு கேட்குறாங்க, உங்களுடைய வீட்டில் தொழுகை, உங்களுடைய வீட்டின் பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது, அந்த ஆறில் நீங்கள் ஒரு நாளைக்கு 5 முறை என்ன செய்கிறீங்க, குளிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க போய் போய், அப்போ உங்களுடைய உடம்பில் ஏதேனும் ஒரு அழுக்கு இருக்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு சஹாபாக்கள் என்ன சொல்கிறாங்க, கண்டிப்பாக இருக்காது, எப்படி ஒரு டைம் நம்ம குளித்தாலே நம்ம சுத்தமாக உணர்றோம், 5 முறை குளிக்கும்போது எப்படி அழுக்கு இருக்கும், கண்டிப்பாக இருக்காது. அதே மாதிரி தான் எந்த ஒரு அடியான் வந்து ஒரு நாளைக்கு 5 முறை தொழுகிறானோ, 5 வக்து கரெக்டாக தொழுகிறானோ, அவனுடைய பாவங்கள் எல்லாம் அந்த மாதிரி அந்த அழுக்கு மாதிரி அவனுடைய பாவங்கள் எல்லாம் என்ன செய்யுது, அல்லாஹு தாலா கழுகிறான், அவனுடைய பாவங்கள் எல்லாம் கழுவப்படுகின்றன அப்படின்ற சொல்லா சொல்றாங்க. அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா வந்து தொழுகையில நன்மையை வச்சிருக்கிறான். மேலும் வந்து சொல்றாங்க, நம்மளோட தொழுகக்கூடிய தொழுகை இருக்கு இல்லைங்களா, அது எப்படி தொழுகணும்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹ் வந்து ரொம்ப பயபக்தியோட உள்ளச்சத்தோட நம்மளை தொழுக சொல்றாங்க. எந்த அளவுக்குன்னா, சஹாபாக்கள் தொழுதிருக்காங்க பாருங்க எப்படின்னு. அலிரலியில்லா அணுகம் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட அலிரலியில்லா அணுகம் வந்து ஒரு முறை போரில் என்னாகுதுன்னா, அவங்களுடைய கால்களில் அம்பு இருக்குல்ல, போரில் கால்களில் அம்பு போயிடுது ஒரு காலில். அதை எல்லா போர் முடிந்ததுக்கப்புறம் மற்ற சஹாபாக்கள் மற்ற தோழர்கள் எல்லாம் அது எடுக்க முயற்சி பண்ணுறாங்க, அது எடுக்க முடியல அந்த அம்பை. அப்போ என்ன பண்ணுறாங்க, அலிரலியில்லா அணுகங்களே என்ன செய்கிறாங்க, நான் தொழுதுகிட்டு இருக்கும்போது தான் அமைதியாக இருப்பேன், உங்களை நான் எடுக்க விட மாட்டேன். இப்போ அலிரலியான மற்ற நேரம் எடுக்க முயற்சி பண்ணும்போது தடுத்து விடுறாங்க, அவங்களால வலி தாங்க முடியாமல். அவங்க அலிரலில அவங்க சொல்றாங்க, நான் தொழுதுட்டு இருப்பேன்ல, அப்ப நீங்க எடுத்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அவங்க தொழுகும் போது மற்ற சஹாபாக்கள் எல்லாம் மெதுவா அந்த அம்ப அப்பயும் எடுத்துறாங்க, உள்ள போன அம்ப. அது கூட தெரியாம அலிரலில்லானவங்க வந்து தொழுதுட்டு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு அவங்க பயபக்தியோட உள்ளச்சத்தோட அந்த தொழுகையில அப்படியே அவங்க இறங்கி தொழுகக்கூடியவங்களா இருப்பாங்க. ஆனா நம்ம தொழுகக்கூடிய தொழுகை அப்படி இருக்கா அப்படின்னு கேட்டா, கண்டிப்பாக நம்ம யோசிக்க வேண்டிய விஷயம் தான் இல்லைங்களா. இன்னும் அல்லாஹு தாலா அதுக்கு எவ்வளோ நன்மையை வச்சுருக்கான்னு சொன்னோம். தொழுகையில் ஒரு மாதிரி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து பள்ளியில் இருக்காங்க. அப்போ ஒருத்தர் ஓடி வராரு, யாரோ சொல்லாம் நான் மிகப்பெரிய பாவம் செஞ்சுட்டேன், என்ன என்ன செய்யுங்க, என்னை தண்டிங்க, என்னை தண்டனை கொடுங்க, எனக்கு தண்டனை கொடுங்கன்னு கெஞ்சுறாங்க. ரசூலுல்லாஹ் என்ன செய்கிறாங்க, அப்போ அசர் தொழுகை,
ரசூலாயிரு அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன செய்கிறாங்க, அந்த அஸ்தர் தொழுகையை தொழுக வைக்கிறாங்க. தொழுக முடிஞ்சதுக்கப்புறமா அந்த அவர் வந்து சொல்கிற யாரோ சொல்ல நான் தண்டனைக்குரிய என்னை தண்டிங்க என்னை தண்டிங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த ரசூலா திரும்பி கேட்குறாங்க நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இப்போ நான் தொழுக வச்சேன்ல அஸ்தர், அதை நீ தொழுதியா, எங்களை பின்தொடர்ந்து தொழுதியா அப்படின்னு கேட்கணும், தொழுதியா ரசூலா அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ போ, நீ என்ன பாவம் செஞ்சேன்னு கூட ரசூலா கேட்கல, அல்லாஹ் உன்னுடைய பாவங்களை என்ன செஞ்சிட்டான், நீக்கி விட்டான் அப்படின்னு ரசூலா சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்ம எவ்வளோ பெரிய பாவம் செஞ்சாலும் ஒரு வக்த தொழுகைக்கு அல்லா பாருங்க எவ்வளோ பெரிய நன்மையை நம்மளுக்கு நம்மளுடைய பாவங்களை வந்து நீக்கிறான்னு பாருங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகை வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். மேலும் நம்ம இப்படி தொழுகையை ரொம்ப ரொம்ப அசால்ட்டாக விட்டுட்டுருக்கோம். ஏன்னா ஒரு விஷயத்துக்கான நன்மையை தெரியுது விட தீமை அதிகமாக தெரிஞ்சால் தான் நம்ம வந்து அதை கரெக்டாக வந்து கடைபிடிப்போம். நம்ம தொழுகாத இந்த தொழுகைக்கு அல்லாஹு தாலா வந்து எப்படி நம்மளை பிரிக்கிறான்னு பாருங்க. ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, அல்லாஹ்வின் அடியானுக்கும் இறை நிராகரிப்பாளர்களுக்கும் இருக்கிற வித்தியாசமே என்னன்னு தான் சொல்கிறாங்க, இந்த தொழுகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகையில் வந்து நம்ம விட்டுட்டோன்னு சொன்னால் யாருக்கு நிகரானவங்க நம்மளை சொல்கிறாங்க, இறை நிராகரிப்பவர்கள் யார், அவங்க காஃபிர்களுக்கு நிராகரிப்பாங்க. நம்ம காஃபிர் காஃபிர் மற்றவங்க திட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, ஒரு வக்த தொழுகையை நம்ம விட்டால் கூட நீங்கள் யாருக்கு நிகரானவங்க, இறை நிராகரிப்பவர்களுக்கு இணையானவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகையை நம்ம பேணி காத்துக்கணும். இன்னும் நம்ம தொழுகாதவங்களை வந்து அல்லாஹு தாலா வந்து நரகத்தில் யாருக்குள்ள போடுவானோ, நம்ம யாரை ரொம்ப மனதளவை வெறுக்கிறோமோ அவங்க கூடலாம். ஃப்ரௌன் அல்லாஹு தாலா வந்து அவனை மிகப்பெரிய எதிரி அல்லாஹுக்கு, அவன் கூட காரூன் கூட ஹாமான் கூட தான் நம்மளை அல்லாஹு தாலா நரகத்தில் போடுவானா, அவங்களுக்கு இணையாக நம்மளை வச்சிருவானா நம்ம தொழுகாதவங்கள. அந்த அளவுக்கு நம்மளுடைய தொழுகைக்கு அல்லாஹு தாலா ஒரு பக்கம் நன்மையாக வாரி வாரையும் கொடுத்தா கூட அவன் தொழுகையை விட்டுட்டோன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அல்லாஹு தாலா நம்மளை கோவப்பட்டு தண்டனை கொடுக்கக்கூடியவனாகவும் இருக்கிறான். அதனால தான் சகோதர சகோதரிகளே, நம்ம கொடுக்கக்கூடிய அந்த ஐந்து பக்த தொழுகையை நம்ம கரெக்டாக தொழுது நம்மளுடைய ஈமானையும் நம்மளுடைய அமல்களையும் நம்ம அதிகமாக்கி இன்ஷால்லா அல்லாஹ்வுக்கு நெருக்கமானவர்களாகி நம்மளுடைய சொர்க்கத்திலேயே சிறந்த சொர்க்கமான ஜன்னத்துல் ஃபிர்தோஸில் நம்ம எல்லாரும் ஒன்று கொண்டு துவா செய்து என் உரையை முடித்துக்கொள்கிறேன். வாஹி தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹும். மேலும் எங்களுடைய அல்ஹாலிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார்